வணக்கம். பின்னேரம் டீ டைமுக்கு உருளைக்கிழங்குல உரைப்பான சிற்றுண்டி எப்படி செய்யறான்னு பார்ப்போம். 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தண்ணீர் விட்டு நல்ல வடிவா அவித்தெடுத்து கொள்ள வேணும். உருளைக்கிழங்கு நல்லா அவிந்த பிறகு அதில் இருக்கிற தோலை உரித்தெடுத்துட்டு எல்லா உருளைக்கிழங்கையும் துண்டுகள் இல்லாதவாறு நல்ல வடிவா மசித்தெடுத்து கொள்ள வேணும். இரண்டு பல்லுள்ளி, 1 இன்ச் சைஸ் அளவு இஞ்சி, 1/2 கப் சின்னதாக வெட்டிய வெங்காயம் சேர்த்து நல்லா பட்டா அரைத்தெடுத்து கொள்ள வேணும். அரைத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களை உருளைக்கிழங்கோட சேர்த்து கொள்ள வேணும். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், சின்னதாக வெட்டிய கருவேப்பிள்ளை 1 மேசைக்கரண்டி, 1 தேக்கரண்டி வெட்டுத்தூள், 1 மேசைக்கரண்டி கருப்பு எள்ளு, 500 கிராம் மைதாமா தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். இந்த மாதிரி சப்பாத்தி மா பதத்துக்கு குழைத்தெடுத்து கொள்ள வேணும். அதுக்கு பிறகு 1 தேக்கரண்டி ஆயில் சேர்த்து 2 அல்லது 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து குழைத்து கொள்ளவும். கவுண்டர் டாப்பை நான் நல்ல வடிவா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவை தூவி குழைத்து வச்சிருக்கிற இந்த மாவை ஒரு உருளையால் தட்டையாக உருட்டி வட்ட வடிவமாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். நான் கட்டரால் வெட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டர் இல்லையண்டா போத்தில் மூடியில் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். நான் கருவேப்பிள்ளை சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா மல்லி இலை அல்லது பாஸ்லிப் சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாம் வெட்டி எடுத்த பிறகு தேவையான அளவு ஆயில் எடுத்து சூடாக்கி கொள்ளவும். ஆயில் நல்லா சூடாகின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் பொரித்தெடுத்து கொள்ள வேணும். 1 பக்கம் பொரிஞ்சதும் மற்ற பக்கமாக திருப்பி போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கொள்ளவும். என்னுடைய சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளவும். மைதாமா சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ரவை சேர்த்தும் செய்து கொள்ளலாம். மா குழைக்கும் போது நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளவும். நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வளையம் தயாராகிட்டது. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.